வாயாடி பெத்த புள்ள வரப்போற நல்ல போல யாருவே. வெல்கம் டு ரீலிங் இன் பை சினிமா எக்ஸ்பிரஸ், தி என்டர்டைன்மெண்ட் டிவிஷன் ஆஃப் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ். கனா இந்தியன் சினிமாவோட ஃபர்ஸ்ட் விமன் கிரிக்கெட்டர் ஃபிலிம். இதோட கம்போசர் கிட்ட நம்ம பேச போறோம். ஸோ வி ஹாவ் திபு நினன் தாமஸ் வித் அஸ். ஓகே திபு, நீங்கள் கம்போசர் ஆகணுன்றக்கான அந்த ட்ரீம் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு? சூப்பர் கொஸ்டின். ஆக்சுவலி ஸ்கூல் படிக்கும்போது மியூசிக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஓகே, லைட்டாக டெவலப் ஆனேன். அது வந்து ஸ்கூல் இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாம் வந்து கீபோர்டு வாசிக்கிற மாதிரி, ஓகே, அப்புறம் பியானோ அந்த மாதிரி. ப்ளஸ் டூ எல்லாம் படிக்கும்போது பேண்ட் இருந்துச்சு. ஸோ பேண்டோட பெர்ஃபார்ம் பண்ணுறது அந்த மாதிரி. அண்ட் லேட்டரும் நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் தேர் ஐ மெட் அருண்ராஜா, சிவகார்த்திகேயன் அண்ட் மை சீனியர் சந்தோஷ் நாராயணன். ஓகே, ஸோ இவங்களை எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு. ஸோ அப்படியே மியூசிக் வந்து. ஸோ எந்த ஊரில் நீங்கள் படிச்சீங்க? திருச்சி. திருச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் திருச்சியில். நீங்கள் வந்து லைக் அருண்ராஜா பேசுகிறப்போ சொல்லிட்டு இருந்தாரு, அவருக்கு வந்து கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆமாம், உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து கம்போசர் ஆகணுன்றது தான். ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட்லேருந்தே மியூசிக் ரொம்ப ஒரு கனவாக இருந்துச்சு எனக்கு. இன்ஜினியரிங் எல்லாம் படிக்கிறது ஒப்வியஸ்லி நம்ம ஃபேமிலி சொல்லுவேன் இல்லையா, ஒரு டிகிரி வேணும், அது பையன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஜினியரிங் போனேன். ஆனால் அங்கேயும் வந்து மியூசிக் தான் பண்ணிட்டு இருந்துச்சு. நிறைய மியூசிக் எல்லாம் பண்ணி அங்கே கல்ச்சுரல்ஸுக்கு எல்லாமே நிறைய மியூசிக் கம்போஸ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம். ஸோ ஸோ கனாவோட ஆல்பம் ரிலீஸ் ஆயிருச்சு, எல்லாருமே வந்து பாட்டெலாம் கேட்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ கொஞ்சம் வந்து இன்டெப்த்தை கேட்குறவங்க இவளோட ப்ரீவியஸ் ஆல்பம் மறக்கிறது நானே பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ எப்படி சார் வந்து சினிமான்ற ஒரு மியூசிஷியன்லேருந்து சினிமா ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி வந்து எந்த பாயிண்ட்டில் வந்து நீங்கள் சினிமாக்குள்ளே வந்தீங்க? ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு இண்டிபெண்ட் மியூசிக் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்துச்சு. அதில் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண வேண்டி இருந்துச்சு ஃபார் த ஃபேமிலி திங்ஸ் லைக் தட். ஸோ ஐ ஜஸ்ட் வென் டு நியூசிலாண்டில் ஒரு 3 இயர்ஸ் இருந்துச்சு. அங்கே வந்து மியூசிக்காக போயிருந்தீங்களா இல்லை வேலை விஷயமாக? ஸோ அட் த டைம் வந்து அங்கே சவுண்ட் இன்ஜினியரிங் அங்கே தான் முடித்தோம். நான் முடிச்சுட்டு நான் திரும்பி வந்துச்சு சென்னை, பேக் டு சென்னை அரவுண்ட் 2013. வந்ததுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் அசிஸ்ட் சந்தோஷ் நாராயண் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணோம். ஸோ அவர் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு, எந்த மாதிரி சினிமா மியூசிக் எந்த மாதிரி பண்ணோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர்கிட்ட அவர் சொல்லிக் கொடுத்து தான் கொஞ்சம். ஏன்னா உங்களோட ஃபில்மோகிராஃபி பற்றி பார்த்துட்டு இருக்கப்போ எனக்குள்ள ஒருவன் உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு வோக்கலிஸ்டாக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ஆக்சுவலி அந்த ஒரு படத்தில் ஆக்சுவலி பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவசம். ஸோ நீங்கள் உங்களோட லைக் நீங்கள் அசிஸ்ட் பண்ணது வந்து சந்தோஷ் நாராயண் சார் கூட மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ஆமாம். ஸோ மறக்கிறது நாணயம் எப்படி அந்த மரஸ்திரி மறக்கிறது நாணயம் எப்படி வந்துருச்சுன்னா, நான் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் ஏ ப்ரொடியூசர் அண்ட் அ டைரக்டர். அந்த டைமில் தான் அருண்ராஜா கனா டைரக்டர் வாஸ் ஒர்க்கிங் இன் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, த ப்ரொடக்ஷன் ஆஃப் மரகதம் நானே. ஸோ ஒர்க் பண்ணும்போது இதே நண்பன் தான் எனக்கு வந்து, சார் இந்த மாதிரி ஒரு சிங்கர் மியூசிக் டைரக்டர் இருக்கு, நீங்கள் டியூன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேளுங்க சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சது. ஏன்னா இங்கே நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்கானா, ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும். நம்ம பாட்டு ஒரு ப்ரொடியூசரை காட்டும்போது அந்த காது நமக்கு ஹையர் ஆகணும் கொஞ்சம் நேரத்துக்கு, அட்லீஸ்ட் ஃபார் 30 மினிட்ஸ் அந்த அட்டென்ஷன் இருந்தால் தான் நம்ம மியூசிக் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஸோ த்ரூ அருண்ராஜா ஒன்லி ஐ காட் தட். ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி காமெடின்னு சொல்லலாம். திஸ் செகண்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. நீங்கள் வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸை நீங்கள் தேடி போகிறீங்களா, இந்த மாதிரி படங்கள் உங்களை தேடி வருதா? ஏன்னா நார்மலாக வந்து கம்போசர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் வந்து அவங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்கான ஒரு அரினா கிடைக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்கி விளையாடலான்ற மாதிரி ஒரு அரினா ரெண்டு படத்துலையுமே. ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? மரகதானே காட் கிரேஸ் ஒரு சம ஸ்கிரிப்டாக வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படமே வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50 டேஸ்க்கு மேலே இங்கே ஓடி இருக்கு ஆக்சுவலி. ஸோ சம சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படம் தான் ஆக்சுவலி கொமர்ஷியலி. ஸோ அது வந்ததுக்கப்புறம் ஐ காட் சம் அதர் ஸ்கிரிப்ட், பட் எனக்கு வந்து எல்லா படமும் பண்ணோம்னு ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இல்லை எனக்கு. எனக்கும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணோம் அந்த மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ ஸோ அதனால் சில ஸ்கிரிப்டெல்லாம் நான் வேணாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்துச்சு. அப்போ தான் இந்த கனா இந்த ப்ராஜெக்ட். ஸோ இந்த எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா த மியூசிக் ப்ரொடக்ஷன் விச் ஐ டன் இன் மரகதானே அது எதுவுமே இதில் காட்டுற மாதிரி இல்லை கண்டிப்பாக. ஸோ அதனால் இது அப்படியே. ஸோ
இந்த ட்ரையோவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரையோ. சிவகார்த்திகேயன் ப்ரொடியூசர், அருண்ராஜ் காமராஜ் வந்து டைரக்ட் பண்ணுறாரு, திபு சார் வந்து மியூசிக், மூணு பேருமே காலேஜில் ஒன்றா படித்தவங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் சர்க்கிளில் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணியிருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ இந்த ஒரு விதை, இந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருந்துச்சு? நீங்கள் இவ்வளோ பெருசாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்கிற ஒரு 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 வியூ பாயிண்ட் உங்களுக்கு, ஒரு பிக் பிக்சர் உங்களால் பார்க்க முடிஞ்சா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காலேஜில் இருந்தப்போ? நேவர். நம்ம காலேஜ் படிக்கும்போது வந்து அமெச்சூர் லெவல் ஆஃப் திங்கிங் தான், மியூசிக் பண்ணுறதும் அப்படி தான் இருந்திருக்கும். லிரிக்ஸ் ராஜா எழுதுனது, நான் மியூசிக் பண்ணுறேன், சிவா வாஸ் டூயிங் மைன்ஸ் அண்ட் ஆல், ஐ ஆம் டூயிங் மியூசிக் ஃபார் ஹிம், அதுக்கப்புறம் மிமிக்ரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குட்டியான சில விஷயங்கள், ஆனால் காலேஜுக்குள்ளே வந்து பாப்புலராக இருக்கும் இதெல்லாமே. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது இல்லை. பேசிப்பீங்களா சார் நம்ம என்னைக்கா ஒரு நாள் வந்து? ஷுர் ஏன்னா பண்ணும், நான் டைரக்ட் பண்ண. ஐயா அதுதான் சொன்னேன், அதாவது எப்போவுமே புக்கில் எழுதி வைக்கும், ப்ரொடியூஸ்டு பை, ஹீரோ பை, டைரக்டட் பை, மியூசிக் பை, இந்த மாதிரி. சூப்பர் சார். எங்கள் பேரெல்லாம் நாங்கள் எழுதி அந்த மாதிரி நாங்களே பென்னில் எல்லாம் அந்த போஸ்டர் டிசைன் மாதிரி அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஸ்ரீதர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, அவன் சொல்லி தான் எனக்கு இப்போ அதெல்லாம் ஞாபகமே வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கனவு இருக்கு, கனவுக்கான ஒரு திசை தெரியாம இருக்கு. இன்னொன்று வந்து கனவு எவ்வளவு பெருசா காணுன்றதே லிமிட் பண்ணிக்கிறாங்க. இது ஏன் கேட்குறேன்னா மேபி இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு தான் நம்ம டீசர்ல லாஸ்ட் ஒரு டைலாக் வச்சிருக்கு, ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, கற்றுக்கணும். ஸோ எங்கள் எல்லா லைஃப் எல்லாரோட லைஃப்பில் அதுதான் நடந்திருக்கு, அடம் பிடிச்சிருக்கு ஒரு விஷயத்துக்காக. கண்டிப்பாக அதுக்காக மேக்ஸிமம் ஃபைட் பண்ணோம். அது ஒரு டேயில் வந்தது அப்படியே இன்னொரு டைமென்ஷனுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா எனக்கு எனக்கு இந்த ப்ராஜெக்டோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து லைட்டாக ஒரு டவுட் இருந்துச்சு, லைக் டவுட்னு இல்லை ஒரு ஒரு அக்கறைன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாலாம். ஏன்னா இது ஒரு எடுத்திருக்க பொறுப்பு வந்து பெரிய ஒரு பொறுப்பு. ஏன்னா இந்தியன் சினிமாலே விமன்ஸ் கிரிக்கெட்டை பற்றி யாரும் பேசுனது கிடையாது. ஸோ இதை நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக டெலிவரி ஆகும்? ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து படங்கள் எடுத்துருவாங்க ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வைக்கிறதுனாலையோ, இல்லை ஒரு அந்த படத்துக்கு சம்மந்தமில்லாத ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கனாலையோ அது முழுமையான ஒரு படமாக இருக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு 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 கரிசனையான எண்ணங்கள்லாம் எனக்கு இருந்துச்சு. பட் ஆஃப்டர் சீயிங் த டீசர் அண்ட் அந்த ஆடியோ லான்ச்சில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்துக்கப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு 100% வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இது எப்படி வந்து ஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் இனிஷியலாகவே இந்த ஸ்கிரிப்டோட இருந்தீங்களா, இல்லை அப்புறம் வந்து எல்லாம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து திபு வந்து உள்ள வந்தாரா? ஸ்கிரிப்ட் டே ஒன்லேருந்து இருக்கு. சூப்பர் சார். இந்த இந்த தீம் வந்து நம்ம யோசிக்கிற அந்த டேலிருந்து ஐ எம் ஏ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ அப்போலேருந்தே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள், நம்ம கிரிக்கெட் விளையாடுற நம்ம ஊரில் என்னென்ன நடந்திருக்கு, இந்த மாதிரி இது ஒரு காமன் மேனுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது இந்த படம். இதுக்கு வந்து தெர் இஸ் நோ பர்டிகுலர் கிளாஸ் ஒரு அது அப்படி நமக்கு தெர் இஸ் நோ கிளாஸிஃபிகேஷன். ஒரு உங்களுக்குள்ளே இருக்கும்ல சில விஷயங்கள், கண்டிப்பாக ஸோ அது மாதிரி எனக்குள்ளே இருக்குது எல்லா அந்த மாதிரி சில கைண்ட் ஆஃப் இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் இதில் நரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இதோட பியூட்டின்னு நான் சொல்கிறேன் இந்த படத்துக்கு. ஸோ சிலர் சொல்லுவாங்க சார், ஸ்கிரிப்ட் எழுதும் போதே வந்து நாங்கள் ஆறாறு யோசிச்சோம் இந்த சீனுக்கு இப்படி தான் மியூசிக் பண்ணோம் சொல்லிட்டு, பக்கத்துலேயும் மியூசிக் கம்போசர் உட்காந்து சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதோட கம்போசிஷன் இல்லாட்டி இந்த சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணுன்றதுலாம் நீங்கள் எப்படி டிசைட் பண்ணீங்க? ஏன்னா வந்து பக்கா ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமாக இருந்தாலுமே ஒத்தடி பாதலன்ற ஒரு அமேசிங் ரொமான்டிக் நம்பர் இருக்கு. ஸோ அது வந்து ஸ்கிரிப்டுக்குள்ள அழகாக வந்து உட்காந்துச்சா, இல்லாட்டி வந்து ஒரு தமிழ் சினிமான ஒரு பாட்டு வந்து ஆடியன்ஸ் இருப்பாங்க? அப்படி கிடையாது. ஏன்னா அந்த பாட்டுக்காக நம்ம சீன்ஸ் எதுவுமே எழுதலை, அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா தட்ஸ் நாட் ப்ராப்பர் வே ஆஃப் சினிமா, ஐ மீன் ஃபிலிம் மேக்கிங். இந்த இதில் ஒரு கேரக்டர் இருக்குது, முரளின்னு ஒரு கேரக்டர். ஸோ அந்த முரளிக்காக ஒரு பாட்டு தான் இது. ஸோ அவரோட பாட்டு பார்த்தீங்கன்னா செட்டு அந்த மாதிரி கொரியோகிராஃப்ட் அப்படி கிடையாது, அதாவது வந்து சீன்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே. ஸோ மூவி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், எவ்ரி சாங் எந்த சாங் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா ஆல்பத்தை கேட்குற எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் எல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்கான ஒரு ஜானராக வந்து தமிழ் சினிமாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்களா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே இந்த பாடல்கள் கேட்குறப்போ வந்து ஒரு இளையராஜா சாரோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தெரியுது. உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச இந்த மியூசிக் டைரக்டர் யார்? சூப்பர், கேட்டதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து எனக்கு இளையராஜா சார், ரஹ்மான் சார், அப்புறம் எம்எஸ்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மெலடி நானும் எனக்கும் ரொம்ப ஆசைப்படுறேன். நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு
கான்சன்ட்ரேட் இன் மெலடிஸ் அப்படி தான் நான் யோசிக்கிறது. ஸோ எம்எஸ்பி சாரோட மியூசிக் வந்து கொஞ்சம் மெலடியஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் எல்லா எவ்ரி மியூசிக் அனிருத் சார் மியூசிக் ரொம்ப பிடிக்கும், சந்தோஷ் நாராயண் சார் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாக ஒரு இப்போ ஒரு டிபேட் இருக்குது சார், இப்போது வந்து ரீசெண்டாக வர மியூசிக்கில் வந்து இல்லாட்டி ரீசெண்டாக வர ஆல்பம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து பெருசாக தெரியறது கிடையாது, மியூசிக் வந்து லிரிக்ஸை வந்து கொஞ்சம் வந்து டிப்ரெஸ் பண்ணிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறது இருக்காங்க. ஆனால் கனா ஆல்பம்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு ரேப் நம்பர்ஸ் இருந்தாலுமே லிரிக்ஸ் வந்து தனியாக கேட்குது, அது ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தீங்களா? ஏ அது ஃபர்ஸ்ட்லேருந்தே இப்போ நீங்கள் மரதானையும் கேட்டிருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் என்னோட ஆசை அதுதான், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபாலோ தட்டில் நான் படம் பண்ணுற வரைக்கும் லிரிக்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், அந்த லிரிக்ஸ் போய் ஆளுங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் லிரிக்ஸுக்கு ஒரு பியூட்டி இருக்குது, அது வந்து மியூசிக் வந்து ஓவர்லாப் பண்ணி அது பண்ணக்கூடாது. தெர் ஷுட் பி சம் எத்திக்ஸ் இல்லையா, லிரிக்ஸ் இப்படி கேட்கணும், மியூசிக் இப்படி கேட்கணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் செல்ஃபிஷாக இருக்கும், என் மியூசிக் வந்து பெருசாக இருக்கட்டும் அந்த மாதிரி, நம்ம அப்படி ஃபாலோ பண்ணுறதில்ல. எவ்ரி லிரிக்ஸுக்கு அதுக்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அது வி ஹாவ் டு கிவ் தட். ஸோ கனா இஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் சார், ஸோ வந்து இதுக்கான வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது என்ன மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் இருந்துச்சு உங்களுக்கு இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு? ஏன்னா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பெஞ்ச் மார்க் வந்து பாலிவுட்ல செட் பண்ணியிருக்காங்க, தங்கல் மாதிரி ஃபிலிம்ஸ் வந்துருக்கு, சக்தி இந்தியா மாதிரி ஃபிலிம்ஸ் வந்துருக்கு, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஸ்போர்ட்ஸ் பற்றின ஃபிலிம்ஸ் வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது, இதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறப்போ எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க? பெருசாக அப்படியெல்லாம் ரொம்ப அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் எல்லாம் கிடையாது. ஒன்லி திங் அந்த ஸ்டோரி என்ன டிமாண்ட் பண்ணுறதோ அதுதானே முக்கியம் நம்ம. ஸோ அது ட்ராவல் ஆன அதில் என்ன மாதிரி மியூசிக் நம்ம போடலாம், ஆனால் அது வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஆளுங்களுக்கு எப்படி போய் சேரணும், அந்த டிப்பிக்கல் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மூவியில் வர்ற மாதிரி கைண்ட் ஆஃப் நம்பர்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஒப்வியஸ்லி மைண்டில் இருந்து தான் ஒர்க் பண்ணியிருக்கு, அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு எப்படி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகிடுச்சது? எங்களுக்கு என்னென்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளெண்டு. ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுன்றது ஒரு பணக்காரங்க விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டுன்றது எல்லாரோட மென்டாலிட்டி, ஒரு சென்னையில் இருக்க சேப்பாக்கில் இருக்கிற பசங்க அந்த மாதிரி ஒரு விளையாண்டுட்டு இருக்க ஒரு விளையாட்டுன்ற மாதிரி கிரிக்கெட் இதெல்லாம் ரொம்ப டெக்னோ மியூசிக் மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு இது அந்த மாதிரி ஒரு டச் இருக்குது. எப்படி இந்த பிளெண்டு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங் இல்லையா சார், உங்களுக்கு எப்படி அதை பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணீங்க? நான் சாங்ஸில் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணிடலாம், ஆர்ஆர் வரப்போ எப்படி உங்களுக்கு சேலஞ்சிங் ஆனிச்சா? சரி, நான் வந்து சின்ன வயசில் என் கிரவுண்டு ஊரில் என் கிரவுண்டில் வந்து எங்கள் பசங்களோட நாங்கள் விளையாடிருக்கோம் கரெக்டாக. இப்போ நான் சென்னையில் இருக்கேன். ஸோ டாக்கிங் அபவுட் தட், உங்களுக்கும் கிரிக்கெட்டுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி? நான் எல்லோரும் விளையாடிருக்கேன், நானும் சின்ன வயசில் விளையாடிருக்கேன். ஓகே, ஆல்மோஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் இல்லை இன்ஜினியரிங் படிக்கும்போதும் விளையாடிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாம் நீங்கள் மூணு பேர் சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்களா? சிவகார்த்திகேயன், அருண்ராஜா? இல்லை இல்லை, ஆக்சுவலி இல்லை. நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த டைம் இவங்க விளையாட போகும்போதெல்லாம் நான் வந்து மியூசிக் ரூம், ஆக்சுவலி எங்கள் காலேஜில் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் ஒரு ரூமே இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து எல்லாமே சப்ளை பண்ணியிருந்தேன் இந்த சாஃப்ட்வேர் மிக்ஸ். அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேரில் வந்து எப்படி ரெக்கார்டிங் பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். சூப்பர் சார். அது வரைக்கும் ஐ ஹாவ் அ கீபோர்டு, அந்த 16 ட்ராக் ரெக்கார்டர்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஃபுல் டைம் அதுக்குள்ளே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அருண் எல்லாம் வந்து சூப்பர் கிரிக்கெட்டர் அந்த டைமில், செம்மையாக செம்ம ஸ்டாமினா இருக்கிற ஒரு கிரிக்கெட்டராக இருந்துச்சு அருண். நீங்கள் மூணு பேர் எப்படி ஒரே டிபார்ட்மெண்ட்டா சார்? யா, சேம் 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 கிளாஸ், பெஞ்ச்மேட்ஸ். அமேசிங் பெஞ்ச்மேட்ஸ், தட்ஸ் ஆக்சுவலி சர்ப்ரைசிங். ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஒரு மேபி நாங்கள் யோசிச்சிருந்தோம் பக்கத்து பக்கத்து டிபார்ட்மெண்ட்டாக இருப்பாங்க. ரைட் கிளாஸ் தான் ஆக்சுவலி. இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி ஒரு ஃபேண்டஸி மாதிரி இருக்குது கேட்குறது. ஆமாம், இல்லை எங்களுக்கும் இது இருக்கா, எங்கே போயிட்டு சுற்றி ஒரு நிலை, எங்கேயோ போய் எங்கெல்லாம் வந்து கடைசியில் வந்தது மட்டும் கிடையாது, நம்ம ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும், அப்போ தான் அதுக்குள்ளே வந்து சந்தோஷம் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பில்டப் கொடுத்தெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ பாட்டெல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ நான் வந்து இவங்களோட இன்கார்பரேட் பண்ணதில் இப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ படத்தில் ஆர்ஆர் படத்தோட வர்க்ஸ் எந்த லெவலில் சார் இருக்குது? நீங்கள் ஆர்ஆர் இப்போ ஆர்ஆர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏன்னா வி ஆர் ஆல்ரெடி பிளான்ட் எங்கெங்கே என்னென்ன வரணும்னு ஃபஸ்ட்லேருந்தே ட்ராவல் பண்ணுறதுனால பெட்டர் ஐடியா இருக்குது. ஸோ அது இப்போ இது இனிமேல் தான் ப்ரொடியூஸ் கொஞ்சம் பண்ணணும்.
ஏன்னா வந்து ஆடியோ லான்ச் அப்போ சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு இருந்தாரு எங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் சொல்லி ஃபிக்ஸ் ஆகிட்டோம் அதை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண போகிறது கிடையாது இதில் எப்படி நாங்கள் எஃபிஷியண்டாக பண்ண முடியுன்றதுக்காக அஞ்சு நாள் முடிக்க வேண்டியது ஒரு நாள் ஷூட் பண்ணோம் அந்த மாதிரி வந்து லைக் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இதில் ஆர்ஆர் வந்து எவ்வளோ ரிச்சாக இருக்கும் ஏன்னா வந்து மோஷன் போஸ்டர் பார்க்கும்போதும் சரி டீசர் பார்க்கும்போது சரி எங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஃபீல் படம் ஃபுல்லாக இருக்குமா? அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். இது வந்து ரொம்ப குட்டி சின்ன பட்ஜெட் படம் கிடையாது. ஸோ மியூசிக்கும் வந்து கொஞ்சம் இப்போ ட்ராக்ஸில் நீங்கள் கேட்ட மாதிரி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆர்ஆர்லும் அந்த மாதிரி ஏன்னா வி ஜஸ்ட் ஒர்க்டு இன் சென்னை மட்டும் கிடையாது மும்பையில் ஒர்க் பண்ணியிருக்கு அண்ட் மெசடோனியா அங்கிருந்து ஸ்ட்ரிங் செஷன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ சவுண்டிங் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். ஸோ வாயடி பெத்த புள்ள ட்ராக் ட்ராக் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ வந்து ஆறாவது நான் சிவகார்த்திகேயன் பாட்டு பாடியிருக்காங்க வாயாடி பெத்த புள்ள வரப்போற நல்ல போல யாருவ. ஸோ இது வந்து நீங்கள் கேட்டிங்களா அவங்க பொண்ணு கூட்டுவா பாடலாம்னு சொல்கிற மாதிரி இல்லை ஒரு குட்டி பொண்ணு வாய்ஸ் தேவை அதனால வந்து ஆராதனாவா எப்படி இந்த அமைஞ்சது? குட்டி பொண்ணு வாய்ஸ் தேவைப்பட்டுருச்சு அந்த டைமில். அருண்ராஜா வந்து நம்ம இப்படி போயிடலாமான்னு ஒரு சஜஷன் வந்துருச்சு. ஸோ வி ஜஸ்ட் ஸ்போக் வித் சிவா. சிவா கூட பேசும்போது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப குட்டி சின்ன பாப்பா. ஸோ எப்படி அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? ஆனால் அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்ம இது பண்ணி பார்ப்போம் நல்லா இல்லைனா அப்படியே வந்து மாத்திடலாம் ஜஸ்ட் டு ட்ரை. ஸோ அந்த ட்ரை தான் நீங்கள் இப்போ கேட்குறது. இது எவ்வளோ நாள் வந்து எடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் டே சிங்கிள் டேல எடுத்து முடிச்சிட்டிங்களா? இல்லை இல்லை நான் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே ட்ராக் அனுப்பிச்சு விட்டோம் பிகாஸ் சிவா ஆல்சோ வாண்ட் டு லேர்ன் தட் இல்லையா பாடுறதுக்கு. ஸோ அது கேட்டு வந்து குட்டியும் வந்து அப்படியே ஆராதனா வந்து அப்படியே படிச்சு ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு வந்து ஒரே நாளில் முடிச்சிட்டீங்க? ஆஃப்கோர்ஸ் ஒன் ஹவர். சூப்பர். ஒன் ஹவர் கூட ஆகலை. ஆராதனா ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ளே வந்து ஒரு அஞ்சு டேக்கு தான் ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சில் பாடிடும். ஷீ டோன்ட் நோ பஞ்ச் பண்ணலாம் அப்படியெல்லாம் சொன்னால் புரியாது. ஸோ அப்படியே ஃபுல்லாக ஒரு வாட்டி அப்படி ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி ரொம்ப ரொம்ப அசாதாரணமாக பாடின மாதிரி இருந்துச்சு. ஒரு மெனக்கிடையில இல்லாமல் ஆனால் ஒரு அழகான ஒரு பாட்டு எங்களுக்கு ஆக்சுவலாக இன்னசென்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு லிசனஸாக என்ன ஒரு சின்ன ஆசைனா மேபி அவங்க ஒரு ஃபுல் பாட் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டான்ஸாக போல இன்னும் கொஞ்சம் லென்த்தாக பாடிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. பண்ணுறேன் ஆனால் திஸ் இஸ் இது இது இந்த இது ஒரு அழகாக இருக்குது இந்த இவ்வளோ பாடினது மேபி இன் ஃபியூச்சர் நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ட்ராக். ஊஞ்சலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே வந்து ஒரு மோட்டிவேஷனல் சாங் மாதிரி வந்து நாங்கள் இது வரைக்கும் கேட்டது நார்மல் ட்ராக்ல இருக்கிறது மோட்டிவேஷனல் சாங் மாதிரி அழகாக ஒரு ஸ்விங்கோட போகுது. பட் இதே வந்து நாங்கள் வந்து டீசரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு விகரஸாக வெறியேற மாதிரி ஒரு அது ஒரு ஆர்ஆர்ஆ மாறுது. ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஒரு ஒரு ரீமிக்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் சாங்ஸ் வந்து படத்தில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஊஞ்சலா ஊஞ்சலா உரா திஸ் இஸ் இந்த லாங்குவேஜுக்கு வந்து மீனிங்கே கிடையாது சும்மா அந்த கம்போஸ் பண்ணப்போ வந்தது தான். அப்படியா? சரி நான் கூட ஏதோ ஊஞ்சல்னா வந்து லைஃப் ஒரு ஊஞ்சல் ஏதோ சொல்ல போகிறேன். ஊஞ்சலா ஊஞ்சலா ஊஞ்சல் இட்ஸ் அ மியூசிக்கல் கைண்ட் ஆஃப் திங். ஸோ அதுதான் இந்த பாட்டில் வந்து மோட்டிவேட் பண்ணுற ஒரு ஆர்ஆர் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஏன்னா அப்படி கேமரா வந்து ஜூம் அவுட் பண்ணும்போது அப்படியே ஊஞ்சல் ஊஞ்சல் வேகமாக. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ புரியுது இல்லை உங்களுக்கு? புரியுது புரியுது. அதுதான் ஸோ அந்த ட்ராக் வந்து மோட்டிவேஷனல் ட்ராக் அண்ட் ஸோ யூஷுவல் மோட்டிவேஷன் ட்ராக்ஸ் மாதிரி கிடையாது. ஸோ அது நம்ம பிளான் பண்ணும்போது இட்ஸ் எ உமன் பேஸ்ட். ஸோ வி ஷுட் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும் அதுக்குள்ளே நிறைய கருத்துக்கள் இருக்கணும். அப்துல் கலாம் மாதிரி வேர்ட்ஸ் கண்டிப்பாக இன்கார்பரேட் பண்ணணும் அப்படியெல்லாம் யோசிச்சு. என்னோடய லிரிக்ஸ் இஸ் மோகன் ராஜன். அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக எழுதியிருக்கேன் நீங்கள் கேட்டிருக்கோம்ல. யா ஸோ அப்புறம் வந்து மோட்டிவேஷ்னல் சாங்னாலே எல்லோரும் யோசிப்போம் ரொம்ப நீங்க இப்போ படம் பண்ற இல்லையா? ஆமா. I just want to be a part of your project. சோ இல்ல انا அஞ்சு பாட்டு இருக்குிறதுனால இந்த பாட்டு வந்து அனிருத் சார் பாடணும்ன்றது வந்து ஓ அந்த மாதிரி எப்படி சாய்ஸ் பண்ணீங்க? いや அது ஒரு லவ் ட்ராக் கொடுத்துறலாம் அப்படி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு இப்போ இருக்கிற நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து அவ்வளோ சோல்ஃபுல்லாக பாடுற ஒரு சிங்கர் தான்
அவரே சொல்லுவா அவர் ட்ரெயின் கிடையாது, பட் இருந்தாலும் அவரோட அந்த ஒரு சோல் இருக்குது அவரோட வாய்ஸில். ஸோ ஐ தாட் லைக் எனக்கு அதை யூஸ் பண்ணோம் அப்படி, அதனால தான் அந்த ட்ராக் நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ இனிமேல் உங்களோட ஜேர்னி எப்படி இருக்க போகுது சார்? லைக் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்து இப்போ திபு சார் ஒரு படத்தில் இருக்காருன்னா அது என்ன மாதிரி படமாக இருக்கும்? நீங்கள் வந்து ஸ்கிரிப்டில் என்னெல்லாம் இருந்தால் அந்த படங்கள் எடுத்து பண்ணுவீங்க? ஸ்கிரிப்டில் என்னென்ன இருக்கணும்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் வேல்யூ இருக்கணும், அப்போ தான் என்னால் பண்ண முடியும். அண்ட் என்னோடய கம்ஃபர்ட்னா ஸ்கிரிப்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுப்பேன் நான். அண்ட் அது வந்து எப்படி அது எனக்கு எப்படி கனெக்ட் ஆகுது, நம்ம எல்லாம் லைஃப் ஒரு ட்ராவலில் தானே வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் என் லைஃபோட எப்படி கனெக்ட் ஆகுது, நான் அப்படி தான் பேசுவேன். நான் என் ஸ்கிரிப்டுக்கு கேட்கும்போது நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிடும் நான், சரி இது கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐ வில் டெல் யூ வாட் ஐ கேன் டூ, உங்களுக்கு அது ஓகே ஆகிடுச்சுன்னா நம்ம அப்படி போயிடலாம். ஏன்னா இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் யுவர் ட்ரீம், அதுக்குள்ளே நாங்கள் உள்ளே வருது, அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாம் அது ட்ரீம் ஆகும். ஸோ உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதுதான் என்னோடய ஐடியாஸ் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன். ஸோ சொன்னதுக்கப்புறம் ஓகே ஆகிடுச்சுன்னா வி வில் ட்ரை. எங்களுக்காக ஒரே ஒரு மெமரபிள் இவெண்ட் உங்களுக்கு ரீகால் பண்ணு, ஏன்னா நீங்கள் மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ்னால நிறைய மெமரிஸ் உங்களுக்கு இருக்கும், ஒரு ஒரு மெமரியில் ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து லைக் நீங்கள் ரீகால் பண்ணி எங்களுக்கு சொல்ல முடியுமா? மூணு பேரும் மூணு பேர் சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதோ ஒரு ஃபன் இல்லை மெமரபிளான ஒரு இவெண்ட். மெமரபிள் இவெண்ட் ஒன்று இருக்குது ஆக்சுவலி. நாங்கள் கல்ச்சுரல்ஸ் போயிருக்கோம் காலேஜ் டைமில், நாங்கள் கோயம்புத்தூர் போனோம் ஒரு காலேஜில், எங்களுக்கு யாருமே தெரியாது, வி ஜஸ்ட் கேம் ஃப்ரம் ட்ரிச்சி இல்லையா. ஸோ நாங்கள் அங்கே ஒரு மைன் சிவா அண்ட் அருண் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம். நான் வந்து எனக்கு ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி சில இவெண்ட்ஸ் இருக்குது, அட் த சேம் டைம் மைமில் வந்து லைவ் மியூசிக் ஒரு அட்டெம்ப்ட் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ அட் த டைம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சிடி அப்படியே வந்து ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கு தான் மைம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ மொத்தம் 10 பேர் தான் ஒரு டீமில் இருக்கணும். ஸோ 10 பேர் பெர்ஃபார்ம் பண்ணும் சிடியோடும். நாங்கள் என்ன ட்ரை பண்ணோன்னா 7 பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற, 3 பேர் மியூசிக், இல்லை இல்லை சாரி 8 பேர் ஏதோ ஒர்க் ஞாபகம் இல்லை, ஆனால் 2-3 பேர் மியூசிக்கில். ஸோ ஜட்ஜஸ் இங்கே இருந்து அது பார்த்துட்ருக்கு, ஜட்ஜஸ் பின்னாடி நாங்கள் கீபோர்டு அந்த மாதிரி வச்சு நாங்கள் இது பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர், அது அப்படி ஒரு ஐடியா. ஸோ அவங்க மூவ் ஆகிற அளவுக்கு நம்ம வால்யூம் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் திங்ஸ் எல்லாமே அப்படி ஒன்றும் பண்ணோம். அப்போயே ஒரு க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அப்போ அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா இது முடியும்போது கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும். சோகம் அந்த ஒரு வயலினிஸ்ட் இருந்துச்சு சுப்பிரமணியம் சொல்லி, ஸோ அவனுக்கு ஒரு பர்டிகுலர் ராகில் வந்து வாசித்தோம், அதெல்லாம் பேக்கிங் எல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ஒரு 3-4 செகண்ட் சைலன்ஸ் இருந்துச்சு, எங்களுக்கே தெரியல. ஜட்ஜஸ்ல இருந்து எல்லாரும் எழுந்திருச்சு நின்று கிளாப்ஸ். அது வந்து செம ஒரு மொமெண்ட் ஆக்சுவலி, நம்ம எதிர்பார்க்கல அவ்வளோ, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா பிகாஸ் தட் இஸ் த ரீசன், அந்த லைவாக நம்ம வந்து பண்ணுறோம்ல சிடி போட்டு பண்ணுறதோட. ஸோ அப்போ அவங்க நடிக்கிறது பார்த்து அப்படி ஒன்று பண்ணதுனால எல்லாருக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆ ஷுர், 2004 ஐ திங்க் மேபி. சூப்பர். 2018 திருப்பி வந்து கனாக்கு அப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கறோம். ஸோ யோர் நீங்கள் மூணு பேருமே வந்து ஒரு கனவுகளோடு இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. இப்போ இப்போ நீங்கள் ஒரு பர்சனாலிட்டியாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க, கனாவும் அப்படி ஒரு இன்ஸ்பைரிங் ஃபில்மாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. சூப்பர்.